சொன்னால், அதாவது கபர் வாழ்க்கையை பற்றி ஹதீஸ் வாயிலாக அறிகிறோம், ஆனால் குர்ஆனிலும் ஏதேனும் வசனம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, நீங்கள் குர்ஆன் ஆதாரம் பற்றி விளக்கம் அளிக்கும். இது ஒரு கேள்வி. இதில் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், கபர் வாழ்க்கையை பற்றி ஹதீஸ் எல்லாம் வருதான், ஆனால் குர்ஆனில் இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரியான கேள்வி. முதலாவது அவங்க விளங்கிறது கேட்டிருக்கிறாங்க, ஆனால் இப்படி நம்ம கேட்குற பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். இப்படி கேட்குற பழக்கத்தை நம்ம தவிர்க்கணும். காரணம், எங்களுக்கு மார்க்கம் குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆனில் வந்திருக்கணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. குர்ஆன்ல வந்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லணும்னு நினைக்கிறானோ சொல்லுவான். எதை அல்லாஹு தஆலா தூதர் மூலம் சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை சொல்லுவான். எங்களுக்கு குர்ஆன்ல இருந்து வந்தாலும் சமம்தான், ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்து வந்தாலும் சமம்தான். இது குர்ஆன்ல வரலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. குர்ஆன்ல வந்திருந்தா நல்லதே அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைப்பது முதல் ஸ்டெப்பை வைக்கும் எங்களுக்கு. அப்படி நினைக்கிறது என்ன செய்ய தெரியுமா, முதல் ஸ்டெப்பை வைக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு காலம் வரும் தனது பெரிய சோபாவில் சாஞ்சிக்கன்னு சொல்லுவான், நாங்கள் வந்து என்ன ஹதீஸுகளை எடுக்க மாட்டோம், குர்ஆனில் எது ஹலால்னு வருது அது ஹலால் எங்களுக்கு, குர்ஆனில் எது ஹராம்னு வருது அது எங்களுக்கு ஹராம், இப்படித்தான் நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கினா அது அல்லாஹ் ஹராமாக்கியதற்கு சமம், அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலாக்கினால் அல்லாஹ் ஹலாலாக்கியதற்கு சமம். இப்படி யோசிக்க ஆரம்பித்தோம் என்றால், நாய் சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆனில் வரல, நாய் சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆனில் ஒரு மறைமுகமாக கூட எதுவும் வரல. மாறி யோசிச்சோம்னா, ஒரு விதண்டாவாதத்துக்காக நம்ம யோசிச்சோம்னா, ஹலால் என்ற மாதிரி தான் குர்ஆனில் நிறைய வருதுன்னு விளங்கணும். ஏன், நாய்களை பயிற்றுவிக்கிறத பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வேட்டை பிராணிகளை கவ்விட்டு வாரத்தை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், அதுபோல கௌஃபாசிகள், கௌஃபாசிகளுக்கு முன்னால் அந்த வக்கல் புகும்பாசித்தும் திரா அஹிபில் வசீத் அப்படி சொல்கிறான். அல்லாஹ் நாய்க்கு மரியாதை கொடுக்கப்பட்டு தான் இருக்குதே தவிர வேற மாதிரி என்ன செய்யலை, சொல்லப்படலை. இப்போ திருப்பி ஒரு ஆள் கேட்டாங்க, குர்ஆனில் நாய் சம்பந்தமா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கொரியா மக்கள் நாய் சாப்பிடுகிறார்கள் நம்ம ஹராங்கன்னு சொல்ல வேணாம், காரணம் ஃபல்கௌமி குலூன அந்த மக்கள் சாப்பிட்டு கண்டிக்கிறான், ஒலை ஒலா நஜித் நஸ் அன்ஃபில் குர்ஆன், நாங்கள் குர்ஆனில் ஒரு நஸ்ஸையும் காணவில்லை, குர்ஆனில் நஸ்ஸும் இல்லை, அதனால் நாய் சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் எதிர்க்காதீங்க. இப்படி அறிஞர்கள் ரெண்டு கருதப்படக்கூடிய சொல்லிக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். எதனால் வந்தது, எங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், குர்ஆனில் வந்தாலும் ஹதீஸில் வந்தாலும் ஒரே தரம், சிறப்பில் குர்ஆன் அதிகம், சிறப்பில் குர்ஆன் அதிகம், ஆதாரத்தன்மையில் குர்ஆனும் ஹதீஸ் எப்பயும் நம்ம கேட்டு பழகக்கூடாது, சொல்லி பழகக்கூடாது, குர்ஆனில் இல்லாட்டி ஹதீஸ் அப்படி சொல்லக்கூடாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் ரெண்டும் தான், குர்ஆனில் இல்லாட்டி ஹதீஸில் பார்க்குற சப்ஜெக்ட் என்னது, எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேயும் வரல, இரண்டும் ஒரே தரம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதரை தந்தார் அதை எடுங்கள், அவர் தடுத்ததை தடுத்து விடுங்கள். அதனால் இது முதல் அடிப்படை, இந்த மாதிரியான இதுக்கு நம்ம வரவே கூடாது. ஆனால் குர்ஆன்லையும் சுன்னாலையும் மறைமுகமாக கபர் வேதனை சொல்லப்பட்டது உண்மை, ஹதீஸில் வெளியாக சொல்லப்பட்டது. குர்ஆனில் எப்படி சொல்லப்படுது, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபிரௌனுடைய குடும்பத்தாரை பற்றி சொல்கிற நேரத்தில் என்னது, அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்படுகிறது, ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கும் நரகம் குதுவும், அதாவது காலையிலும் மாலையிலும் என்னது எடுத்து காட்டப்படுது, குதுவும் அஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அது என்ன, ஃபிரௌன் மரணிச்சாச்சு, இன்னும் நரகம் அவனுக்கு ஏற்படலை, காலையிலும் மாலையும் நரகம் அவனுக்கு எடுத்து காட்டப்படுதுன்னா இது என்ன, கபர் வேதனைன்ற என்ன, மரணத்துக்கு பின்னால் உள்ள வேதனை, மறுமைக்கு முன்னால் உள்ள வேதனை இதானது. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், ஏன் இந்த கேள்வி வருது தெரியுமா, வேதனை என்பதனால, கபர் வேதனை மட்டுமல்ல கபர் இன்பம் குர்ஆனில் வந்திருக்கிறான்னு கேட்டு பாருங்க, அப்போ மனசு சார்பாக யோசிக்கும், எப்படி கபர் இன்பம், கபரில் ஒரு இன்பம் இருக்குதே, நம் கனவத்தில் அரூஸ் ஒரு புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குங்கன்னு சொல்லி, அது குர்ஆனில் வராட்டியும் ஓகே, எது நம்ம நிம்மதியாக தூங்குறது சந்தோஷம் சொர்க்கம் காட்டப்படுற தண்டனை அது குர்ஆனில் கட்டாயம் வந்தாகணும், மனசு பாதிப்புகளை விரும்பாது, மைனஸை விரும்பாது, விளங்கிட்டா. அதனால் அந்த செக்ஷனை நிறைய ஆய்வு செய்யும், எது நல்லதோ அதில் நிறைய ஆய்வு குறையும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு நரகம் எடுத்து காட்டப்படும் என்று சொல்கிறதே என்ன அர்த்தம், அது ஒரு வேதனை, ஒரு தண்டனை, அது ஒரு தண்டனை, இது குர்ஆனில் சொல்லப்படுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி முறையை தவிர்க்கணும், குர்ஆன்லையும் மறைமுகமாக என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வசனம் சொன்னேன், பல வசனங்கள் என்ன செய்யுது, இந்த மறைமுகமாக சுட்டி காட்டப்படுற அமைப்பில் குர்ஆனை நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதை பார்க்குறோம்.